எங்க அவுட் ஃபிட்டுக்கு இந்த வண்டிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. மணமகள் மணமகனுக்கு இனிய வாழ்த்து. பாரு கமெண்ட் செக்ஷன்ல பறந்துகிட்டு இருக்கும், இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. காலையில் எதுவும் பண்ண வேண்டாம், இருக்கிறதே வந்து நேச்சுரலாக நல்லா இருக்குது. அதே இது போய் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கலான்னு சொல்லி லோகோ கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லைட்டாக சரிங்கண்ணா. ஆமாம் பாருங்க சம்மன் எப்படி ரெடியாக இருக்காரு பாருங்க. ஏதாவது போய் மேக்கப் போட்டிங்களாங்க மாமா? மேக்கப்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட், லேடிஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏதாவது பண்ணியே ஆகும் பண்ணுறது. சரி போய் பண்ணிட்டு வா, ஒரு சேஞ்ச் தெரியணுங்கிறக்காகவே. போறதுக்கு தம்பி பாத்துக்கிறீங்க, எல்லாம் பெரியவங்க எல்லாமே போயிட்டாங்க. வீட்லயே பண்ண சொல்லி நல்லா தான் இருக்கு. இதுக்கு மேலும் அதனால முன்னாடியே ப்ளீச் எடுத்து அயன் பண்ணிட்டேன், இங்கேயும் அயன் பண்ணிட்டேன், இங்கேயும் அயன் பண்ணிட்டேன். அதனால பர்ஃபெக்டாக நின்றுதுல்ல, இல்லைன்னா எப்போ தான் நிற்காது. மிஷின் வந்துட்டே போதான். வெரி குட். நாங்கள் நடுவில் இருந்துச்சாச்சு வளர்க்கும் போது அந்த குடி குடி வந்து நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். வாய்ப்பு வந்து குடிக்கடா மாமா கல்யாணத்துக்கு வளர குடிக்கடுவா, எந்திரிச்சிட்டு குடிக்கடுவோ வா, லேட் ஆச்சு. நீங்கள் மகளன் பண்ண ஹீரோ மாதிரி ரெடி இருக்கிறான். அவசரப்படாது அவசரப்படாது. மகிழன் பண் ரியாக்ஷன் பாருங்க, அது உடனே கழட்டோன்னு அழுகுறா. மகிழன் பான் அழுகுடாடா, விண்ணு வச்சுடா, ஏற்கனவே சூப்பர் போய் ஒரே ஒரு போட்டோ மை கொஞ்சம் ஒரு போட்டோ நம்ம போட்டோ எடுத்து கழட்டிக்கலாம். சட்டையா மேலே கோட்டுறேன், அவனுக்கு பிடிக்காத டூ மச் திங்ஸ் போட்டு வச்சிருக்கிறான். அதனால் பவு டைம் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். எங்க அவுட் ஃபிட்டுக்கு இந்த வண்டிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. ஓ இந்த இந்த வண்டில இருந்து இப்படி இறங்குறாங்கன்னு நினைப்பாங்களா? பெரிய எஃபெக்டா இருக்காது. கோட் சூட் போட்டு கார்ல போய் தான் இறங்கணும், அதுக்காக தான் நாங்க கார்ல போயிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள இதான் மண்டபம். ரெண்டு ஹீரோ என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நானே பில்டப் கொடுத்துக்கிறேன். அப்படியே உள்ளே போகும்போதே பாயிண்டடாக போவோம். வாங்க மாமா. எடுத்தோன்னே மேலே ஸ்டேஜில் போய் ஏறிடணும். புகனே நேற்று என்னோடய அவுட் ஃபுட்டு அப்படியே கார்பெட்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ நான் நல்லா தான் போட்டிருக்கிறேன். ஆ பயங்கர கெட்டப்பாக இருக்குது. நேற்றுக்கு இன்னைக்கு சேஞ்ச் ஓவர் நிறைய தெரியுது. போகனால தூக்கம் இல்லைங்கிறா. கொஞ்சம் கேமராக்கு நான் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணி விடுவோம். ஐயோ பாட்டு வந்துருச்சு, ஃபஸ்ட் எடுத்துனே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துடுறோம். எனக்கு எல்லாத்துக்கும் கூட சான்ஸ் கிடைக்கும். மணமகள் மணமகனுக்கு இனிய வாழ்த்துக்கள். யார் ஹீரோங்க மச்சான்? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜோட வியூவை நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். மாமா ஹேண்ட் ஷேக் பண்ணி வாழ்த்துக்கள்னு சொல்லிடுறேன். மாமா ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு பூ பிச்சு போட போகிறேன். நான் சரி அவங்கள்டே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மேட்சப் பண்ணணுன்னு எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு இவங்க லோகோட அக்கா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சா வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் மேட்ச் ஆகலையான்னு கேட்குறேன். வரவேற்பு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வரும்போது பிரம்மாண்டமாக வரவேற்கணும். அதை வந்து எனக்கு நின்று தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு இதில் வரும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வரும்போதே ஒரு சாம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நான் பண்ணது இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அம்மா எப்படி கெட்டப்பலாம் பயங்கரமாக நீ ஓட்டு, அதனால நான் கேமரா நீட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இனிமேல் வந்தது ஆகணும், எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? இந்த குடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் உள்ளே இல்லை அவன் வந்து ரொம்ப நேரம் அடக்க முடியாது. அதனால் வெளியே கொண்டு பார்க்கிங் ஸ்பேஸ் நிற்க வச்சிருக்கிறோம். மாப்பிள்ளை பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கழட்டி விட்ருவாங்க. அப்போ வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒருத்தரையாக பார்த்துக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு, இல்லைன்னா வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது, தண்ணி குடிச்சிக்கணும் நிறையா. அப்புறம் வந்து செக் பண்ணிக்கணும் பார்க்குறக்கு எல்லா பக்கம் அழகாக இருக்குதா, ஏதாவது மாறி இருக்குதான்ட்டு. ஃபேனை வச்சு அடிச்சு விடுவாங்க, ஏதாவது மாறிக்கும் டைரக்ஷனு, அதையே செக் பண்ணிக்கணும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வசதியாக இருக்குது. இவனை மேலே குறைச்சிட்டு அப்பாடு அதில் உட்காந்துக்கிறான். இது இல்லாமல் ஈஸியாக எடுத்து ஊட்டிக்க முடியுது, இல்லைன்னு வைங்களேன் ஓட்டம் பிடிச்சி ஓடிக்கிட்டே கிடப்பான். நான் பிடிச்சி அமுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஹலோ நான் அங்கேருந்து எடுத்து வாயில் வச்சு கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சு, அதனால் வாயில் ஒட்டியா மகிழ் எதுக்கு இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வாயில் போகிறான்னு தெரியுது. காமிச்சிருவான் பாரு 20,000 விளையாடுதா.
கிளவுஸ் வந்து பாருங்கள் 6000 ரூபா, என்னோடய பிளேசர் 6000 ரூபா, ஈக்குவல் காஸ்ட்டுப்பா லேடிஸு. மச்சா படித்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் வந்து இன்வைட் பண்ணி வர வச்சு வாழ்த்துக்கள் வாங்கிட்டாங்க பிரின்ஸிபாலிட்டியாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அப்படியே எடுக்கிறது அந்த நேரம். ஏய் இதுல என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து மண்டபத்திலேயே ஜெண்டர்லாம் பார்க்கும்போது கோல்டு கலர் யாருமே இல்லை, மட்டும்தான் இந்த சாரி கலர் கோல்டு யாருமே இல்லை. அதனால் டக்குன்னு பார்க்குறது அப்படியே ஒரு கிளான்ஸு, சரி லோக் இருக்காளா அப்படின்னு. எங்கேயாவது இருப்பேன் மாப்பிள்ள வீடுன்னு ஒரு ஒரு அதுப்பே இல்லையா, நல்ல பிள்ளையாட்டு நிற்கிறிய. லோக நாய்க்கு ஒரு பீரோல் ஓகேவா, அவங்க அவங்கள மட்டும் எப்படி எடுக்கிறாங்க பீரோல், நம்மளும் பீரோல் எடுப்போம். அப்படியே சிரிக்கணும் நீ ஓகேவா, சிரிச்சுட்டே நடந்து போகணும். சாப்பிட கூட்டு போகணும், நம்மளோட ஒரே வெப்பனா சாய்ஸ் வேறு, இதை வச்சு நான் எடுக்க போகிறேன் 360 அனலைஸ் பண்ணி. நேரில் பார்த்தாலே ஃப்ரீயாக இருக்குது, என்ன 360 விட்டு எடுக்கிறேன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு காமிக்கிறதா வியூ எடுத்தது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோட்டோகிராஃபர் யாரையுமே அந்த இந்த பின்னாடி வந்து நின்று வந்து ஃப்ரேமில் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் கரெக்டாக வந்து சொல்லிடுறாரு. Drown yourself in the neon. You came to this place to hide away in the dark. பரிமாறக்கல நம்ம ஊர்ல ஆளுகளே கமையாயிருச்சு போல இருக்குது. எல்லாம் இங்க எல்லாம் வந்து நிறைய கேரளால இருந்து வந்து பரிமாறறாங்க. எப்படி பரிமாறறாங்கன்னு சார் பார்த்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பல இருந்து பாக்கும்போது. இப்ப பாக்கும்போது ஏற்கனவே மாப்பிள்ள பொண்ணு இருக்கும்போது சொல்ல முடியாது, ஏன்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் பண்ண வரதான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு பிடிச்ச பருப்பு பருப்பு பாயசத்தை ஆரம்பிக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் டைம் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மரண பசியில் இருப்போம், பட் அவங்க வீடியோ எடுக்கும்போது நம்ம டீசெண்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணணும். ஸ்டைலிஷாக சாப்பிட்ருப்பீங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் ஐட்டமே பெருசாக டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு, பட் இந்த கிழங்குல பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. பொண்ணுலாம் ஒன்றும் சாப்பிட முடியல, நாங்களாம் சாப்பிட முடியல, மச்சான் வந்து அவசரப்படி இலையை முடிட்டார். கேரளக்காரங்க பரிமாறுறாங்க, அதனால கேரளா ஸ்டைல் அப்பளத்தான். இதற்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரியுமா, சவுத் தமிழ்நாடுலாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்குது. யூடியூப் ஆஸ் அ பிளாட்ஃபார்மாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசணும்னு கேட்டே இருக்காரு. அவர் வந்து நான் ஏற்கனவே உங்களை வாழ்க்கை காமிச்சிருக்கேன், இந்த டைம் லைவ்லேயே ஒன்றா காமிக்கிறேன். அங்கிள் உங்களை கைகளை இருக்க டைம் எல்லாம் மாக்கிட்டேன் பாருங்க, பேசிட்டு இருக்கிறது இப்போ ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் எங்கே போனாலும் முதல்ல ஐஸ்கிரீம் எடுத்துருவாங்க. இதெல்லாம் எவனாவது ஐஸ்கிரீமை ட்ரீட் பண்ணுவானா அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, மோஸ்ட்லி வெறும் க்ரீமாக தான் இருக்கும். எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கிறதே இல்லை, ஒரு மாதிரி பவுடரை போட்டு வச்ச மாதிரி இருக்குது. பூவெல்லாம் இயற்கையாக வச்சோம்னா கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லை, அதனால் ஆர்டிஃபிஷியலாக மேட்ச் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. நீ இப்படி தான் திரும்பிக்கிட்டு இருந்த, காமிக்கிறது திரும்பியா பரவாயில்லையா? இது அதே மாதிரி தான் பூ நினச்சிடாதீங்க, இந்த கலர் எங்கேயா பூ இருக்குமா? ஒரிஜினல் பூ தானா? ஒரிஜினல் பூவில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா? உனக்கு உனக்கு ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் தானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாத்தையும் ஃபேமஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து அவங்க அவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம வந்து வீடியோவில் வந்துடும் சொல்லிவிட்டு. அதனால் ஸ்பெசிஃபிக்காக சில ரெக்வஸ்ட் பண்ணி எடுங்கப்பா, நீ எல்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதனால் அவங்களாம் கவர் பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு விட்றேன், இல்லைன்னு என்ன கவர் பண்ணவே மாட்டேறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். இவங்க தான் வந்து நான் வந்து கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, சிந்தோட ரிலேட்டிவ். டேங்க் ஐஸ்கிரீம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படியே. ஐஸ்கிரீம் மஞ்சள் கலரில் இருக்குது, ஐஸ்கிரீமில் ஐஸாக இருக்குது. சங்கர் முரேசன் சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் மற்றவங்கள. மலேசியாலேருந்து லைவ் கால் சிந்து. ஒரு மெகா 360 தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லா குப்பையும் தள்ளி விட்டுருக்கு ஒரு சைடா. ஓகே பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டானுங்க உதைக்கிறத பார்த்தா. அடுத்து 360 போட்டோ கான்செப்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சிருவேன், நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். வீட்டுக்கு போகிறோம்.
இது எப்படி நிக்கிற ஒரே இது உங்களுக்கு. ஆ கை கை கொடுத்துட்டா கூட ஓகே. ஆ எடுக்கு எடுக்கு. When we were younger, we used to sit on the grass. ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். அவங்க எப்படி பாக்குறீங்களா? ஃபுல் வியூ கிடைக்கும், எல்லாருமே பார்த்துக்கலாம். ஒரு சர்க்கிளாக வேணா நீங்கள் எப்படி சர்க்கிளாக மாற்றிக்கலாம். இது வந்து ஃபிஷைன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ்னாலும் ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதா? ஜூம் போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பரவாயில்லையா? சின்ன கேமரா பட்டை கிளப்புதா? கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக டீட்டில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 என்னமோ அது மாதிரி செலவாயிருக்கு. இந்த டிஸ்பிளேக்கெலாம் நான் எவ்வளோன்னு கேட்கல. பட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்பிளிட்டாக தெரியும் மோஸ்ட்லி. ஆனால் வந்து இதில் நல்லா இந்த பேனல் வந்து வச்சிருக்கிறது எப்படின்னு தெரியல. ஃபோட்டோலாம் காமிக்கும் போது அந்த கூட தெரியல. இவங்கெல்லாம் வந்து பயங்கர மேக்கப் போட்டு வந்தவங்க. செல்ஃப் மேக்கப்பு மேக்கப் பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸு? என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க. பரி நீ மேக்கப்பில் பெருசாக போடல. ஆ நீ பிரைட்டாக இருக்கிற அதான் காரணம். அதெல்லாம் தேவையில்லை. அதான் கரெக்ட். நீ போட்டிருக்க மேக்கப் இல்லை இல்லை. ஒரு செஷன் மாதிரி சில க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. இது வந்து லோகநாயகியோட பாட்டி. 85 எப்படி கன் மாதிரிக்கிறாங்க பாருங்க. எத்தனை குழந்தைங்க? 2 பையன் 2 பொண்ணா? அப்போல்லாம் எல்லாமே மினிமம் 4 தான். சொன்னதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டான். அதனால் அடுத்த மேரேஜுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணணும். என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு லைட்டாக பண்ணிட்டாங்க. பர்மிஷன் கேட்டால் வந்து இல்லை இல்லை, அடுத்து எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஸோ அதனால் இது கிளம்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உள்ளே வந்து ஒரு செஷன் பிளான் பண்ணாங்க. கரெக்டாக செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கட் பண்ணி விட்டாங்க. இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வாங்க 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 சீனுக்கு வாங்க வாங்க. இது ரேனோட ஹஸ்பண்டு. சோ கண்ணீர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. பொண்ணு தான் அழுகணும், துணை பொண்ணு அழுகுதே. Thank you, Rana. Thank you. மச்சான் வந்து வீடியோ போட்டிருக்காரு, நிறைய புதுச்சுனா கொடுத்தாரு, ஸ்பெஷலாக எபிசோட்லாம் போட்டாரு. அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போட்டீங்க, எல்லாத்துக்கும் நன்றிங்க. இன்னும் சில விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் என்ன அப்படின்னா, பசங்க வந்துட்டு வந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு எப்படி தானே நெக்ஸ்ட்டுக்கு மேரேஜ் அப்படின்னாங்க. அப்புறம் லைஃப் ஸ்டைலில் ட்ரெஸ் எடுத்துருக்கும் போது வந்து இப்போ நீங்கள் காட்டீங்க எப்படி தானே மேரேஜ் பர்சன் வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நியூ நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஏதோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ தேங்க்ஸ் சங்கர். மச்சான் சங்கர் எடுத்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். சீ யூ பாய். கலக்கிட்டு போனீங்கதான். ஸ்டேஜ் எல்லாம் அக்கா அக்கா பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்பவே முடியல. அப்படியே வந்து பிரம்மாண்டங்கள் வந்து சில சீக்கிரத்தில் வந்து தகர்க்கப்படுகிறது. அப்புறம் மறுபடியும் அது மேலே ரீபில் பண்ணி வேறு பிரம்மாண்டத்துக்கு கொண்டு வைக்க போகிறாங்க. எடுத்துட்டாங்கல்ல, இங்கிருந்து கிளம்ப டைம் ஆயிடுச்சு. கிஃப்ட்டை பூரா பேக் பண்ணுங்க. வைங்க வைங்க, பேக் பண்ணுங்கிற மாதிரி கிஃப்ட்டை பூரா எடுத்து வைங்க. பாய் பாய். ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த லேடிஸ்க்கு வந்து பல ஃபார்மாலிட்டிஸ் எடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆளால் கொண்டு சொன்னாங்க, இப்போ கிளாஸ் ஆகி போச்சு. அதனால் இப்போ வந்து அது முடிவெடுத்தது ஃபைனலாக நான் தான். வாங்க நேராக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி பேருக்கு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. எப்படா இப்படி மாப்பிள்ளை கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்க்குறீங்களா? யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி வரும்போது பில்டப் பில்டப்லாம் நேரத்தையே முடிச்சாச்சு. அதனால் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுதான் இளைஞர்கள் எடுக்கிற முடிவு. அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நேரம் வரமானேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. நடக்கிற மாதிரி தெரியல. வாங்க வாங்க, நான் கூப்பிட்டு போகிற வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். வாங்க வீட்டுக்கு வருக. பழைய காலத்து முறை கிடையாது, கேமரா முறை. கேமராவில் வச்சு உங்களை வர வைக்கிறேன். பாரு கமெண்ட் செக்ஷனில் பறந்துக்கிட்டு இருக்கும், இப்படிலாம் பண்ணவே கூடாது, ஐயோ அது அப்படி முறை இப்படி முறைன்னு சொல்லிட்டு. உனக்கு
Among the flowers, we just let the days pass by. People would tell us to get a grip of ourselves and get a job. We didn't care what we were told, 'cause when we were younger, we used to sit on